எடிஃபிகேஷன் ப்ராசஸ்லிருந்து உங்கள் மனிஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டரில் ரிலேஷன், அதாவது தொடர்புகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் இப்படி ஒரு மெசேஜ் உங்களுக்கு அனுப்புகிறாரு, KHOS என்ன சொல்ல வரான் அப்படின்னு நம்ம ரொம்ப குழம்பிடுவோம். இதுவே முன்கூட்டியே அவர்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன தகவலை பரிமாறிருந்தீங்கன்னா அவர் சொல்ல வந்த வார்த்தை என்னென்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, ஹெல்ப். என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லெட்டரையும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 places முன்னதாக இருக்கக்கூடிய லெட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறா அப்படின்னு ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த வேர்டு ஹெல்ப்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் ஹெச்க்கு அப்புறம் IJK 3rd place தான் கே வரும், ஈக்கு அப்புறம் FGH 3rd place தான் ஹெச் வரும், LMNO 3rd place ஓ வரும். அதே மாதிரி பிக்கு அடுத்து பார்க்கும் பொழுது QRS 3rd place தான் வரும். இந்த மாதிரி ரெண்டு பேரோ அல்லது ரெண்டு குழுக்களுக்கு நடுவில் யாருக்குமே புரியாத மாதிரி தகவலை பரிமாறிட்டோம்னா அதை நம்ம ரகசிய குறியீட்டு முறைன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் சைபர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்டடீஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெத்தடை அர்லியராகவே ஜூலியஸ் சீசர்ன்றவரு பயன்படுத்தியிருக்கிறாரு, அதனால் இதுக்கு வந்து சீசர்ஸ் மெத்தட் அப்படின்ற ஒரு இதுவும் பழங்குமுறையும் இருக்குது. சரி, இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வச்சு நம்ம 2 sets எடுத்துக்கலாம். ஏ செட்டில் EHLP அப்படின்ற மாதிரியும் பி செட்டில் HKOS அப்படின்ற மாதிரியும் எடுத்து இந்த ஏ செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பி செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டோட நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம்னா ஹெச் கூட கே, இ கூட ஹெச், எல்லோட ஓ, பியோட எஸ். இப்படி எப்படி என்ன மாதிரியான கண்டிஷனில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்சில் இருந்து 3rd place இருக்கக்கூடிய லெட்டர் கே, அதே மாதிரி இலிருந்து 3rd place இருக்கக்கூடிய லெட்டர் ஹெச், எல்லிருந்து 3rd place இருக்கக்கூடிய லெட்டர் ஓ, இலிருந்து 3rd place இருக்கக்கூடிய லெட்டர் எஸ் என்ற ஒரு அர்த்தத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை ஒரு செட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஆர்டர் பாஸாக, HK, EH, LO, PS. இதை நல்லா கவனித்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கக்கூடிய AXB சப்செட்டாக இருக்கும். ஸோ இந்த செட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் சொல்கிறோங்க, அது என்ன அப்படின்னா அதுதான் ரிலேஷன், தமிழில் தொடர்புன்னு சொல்கிறோம். அதாவது ரிலேஷன் இஸ் நத்திங் பட் அ சப்செட் ஆஃப் த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட் ஆஃப் AXB சொல்லலாம். தமிழில் சொல்லணும்னா தொடர்பு என்பது கார்ட்டீஷியன் பெருக்கல்ன்ட்டு ஒரு உட்கணம்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு புரியும்படி தொடர்புன்றது என்ன மாதிரி சொல்லலாம்னா, ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒவ்வொன்றத்தையும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தொடர்புன்னு சொல்கிறோம், அல்லது இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா ரிலேஷன். சரி, இப்போ எப்படி ரெண்டு செட்டுக்கு நடுவில் டிஃபைன் பண்ணக்கூடியதான் இந்த ரிலேஷனாக இருந்தாலுமே பர்டிகுலராக ஒரே ஒரு செட்லேயே, அதாவது எஸ் அப்படின்ற ஒரு கணம் எடுத்துக்கலாம், அந்த ஒரு செட்லேயே நம்ம டிஃபைன் பண்ணும் போது அந்த தொடர்புக்கு சில பெயர் வச்சு நம்ம பார்க்கலாம். என்ன அது அப்படின்னு பார்த்துக்கலாம், அந்த அடிப்படை பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எஸ் அப்படின்ற ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். SXSல தொடர்பு ஆர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம டிஃபைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர் அப்படின்றது தற்சுட்டுன்னு சொல்லுவோம், அல்லது இங்கிலீஷில் ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லுவோம். எப்போது அப்படின்னா எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் ஏவுக்கும் ஏ அப்படின்றது ஏ கூடயே ரிலேட் ஆகிருந்ததுனா, அதாவது AXAன்றது நம்மளுடைய தொடர்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ரெண்டாவது சமச்சீர், அதாவது சிமெட்ரிக்னு சொல்கிறோம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்பில் சப்போஸ் ஏன்றது பியோட தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக பின்றதும் எது கூட தொடர்பில் இருக்கும்னா ஏ கூட தொடர்பில் இருக்கணும். அதாவது AXBன்றது ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா BXAவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி ப்ரெசென்ட் ஆனிச்சுன்னா அதை நம்ம சமச்சீர்னு சொல்கிறோம். மூணாவது கடப்பு தொடர்பு, அதாவது டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அதே மாதிரி பிசி இது ரெண்டும் ரிலேட் ஆகிருந்ததுன்னா ஏன்றது சி கூட ரிலேட் ஆகிருக்கணும். இதுதான் இதனுடைய டெஃபினிஷன். இந்த மூணு விஷயங்களையும், அதாவது தற்சுட்டாகவும் சமச்சீராகவும் கடப்பாகவும் இருந்ததுன்னா அந்த தொடர்பை சமான தொடர்புன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் அதை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு படிக்கிறோம். சரி, இதை நம்ம கொஞ்சம் விஷுவலாக பார்க்கலாம் வாங்க. எப்படின்னு தற்சுட்டு அதாவது ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, இப்போ ஏபிசின்னு ஒரு 3 elements இருக்கிறதா எடுத்துக்கலாம் எஸ்ன்ற செட்டில். இப்போ உங்க சொல்ல வர்றது என்னென்னா, AXA பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ஏன்றது ஏ கூடயே இப்படி ரிலேட் ஆகிருக்கும், பின்றதும் பி கூட ரிலேட் ஆகிருக்கணும், சின்றது சி கூட ரிலேட் ஆகிருக்கணும். இப்படி ஒவ்வொன்றும்
ஒவ்வொரு உறுப்புமே அதுவுமே அது கூடவே அது ரிலேட் ஆகியிருந்ததுன்னா அந்த ரிலேஷனை நாம் என்ன சொல்கிறோம்னா ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் சொல்கிறோம். ஸோ இது ரிஃப்ளெக்சிவ். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது, ஏபிசின்னு ஒரு மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ கூட ஏ ரிலேட் ஆகிடுச்சு, பி கூட பி ரிலேட் ஆகிடுச்சு, ஆனால் சி கூட சி ரிலேட் ஆகலை அப்படின்னா இது என்ன கிடையாதுன்னா ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, அதாவது தற்சுட்டு இல்லை. சரி, ரெண்டாவது பாருங்கள், சமச்சீர்ன்றது எப்படின்னா அதே மாதிரி ஒரு மூணு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்றது பி கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பின்றது எது கூட ரிலேட் ஆகிருக்கணும்னா ஏ கூட ரிலேட் ஆகிருக்கணும். இங்கே ஆரோ மார்க் நல்லா வாட்ச் பண்ணுங்கள், இது வந்து பி கமா ஏ இதோட மீனிங். அதே மாதிரி பின்றது சி கூட ரிலேட் ஆகிருக்கு, பி கமா சி இருக்குன்னு அர்த்தம். அப்போ டெஃபினட்டாக என்ன இருக்கணும்னா சி கமா பியும் இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா, அதாவது நம்ம டயக்ராமாக போட்டால் இப்படி கிடைக்கணும், அப்படி கிடச்சதுன்னா இதை நம்ம என்ன சொல்லணும்னா சமச்சீர், அதாவது சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இன்கேஸ் இந்த மாதிரி வருது, ஏ இஸ் கனெக்ட் இருக்குன்னு அர்த்தம், பி கமா ஏவும் இருக்குது, பி கமா சி இருக்குது, ஆனால் சி கமா பி இல்லை அப்படின்னா இது என்ன கிடையாதுன்னா சிமெட்ரிக் கிடையாது. சப்போஸ் இந்த போட இருக்குது, ஏபி ரிலேட் ஆகிருக்கு, பி ஏ ரிலேட் ஆகிருக்கு, வேறு எதுவும் இல்லை, அதாவது பி கமா சி கனெக்ட் ஆகலை, பியும் சியும் கனெக்ட் ஆகலை, சியும் பியும் கனெக்ட் ஆகலை அப்படின்னா கூட இதை நாம் என்ன சொல்லலாம்னா சிமெட்ரிக்னு சொல்லலாம். அப்போ சிமெட்ரிக்னா அதாவது ஏபி இருந்தால் மட்டும்தான் பிஏ இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். இங்கே பிசி இல்லைன்னும் போது நீங்கள் என்ன இல்லைன்னு பார்க்க தேவையில்ல, சிபி இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுவுமே சமச்சீர்னு நம்ம சொல்லலாம். அடுத்து மூணாவது இருக்கக்கூடியது கடப்பு, டிரான்சிட்டிவ்னு சொல்கிறது. இதில் இந்த ரெண்டும் ப்ரெசென்ட் ஆயிருந்ததுனா, அதாவது ஏகமா பியும் பி கமா சியும் ப்ரெசென்ட் ஆயிருந்தா டெஃபினட்டாக என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஏகமா சி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது இப்படி மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ வந்து பி கூட கனெக்ட் ஆயிருக்கு, பி வந்து சி கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக ஏ யார் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா சி கூட யார் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா சி கூட கனெக்ட் ஆயிருக்கணும். இப்படி கனெக்ட் ஆனால் இதை நம்ம டிரான்சிட்டிவ்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்படி இருக்குது, ஏபிசி மூணு இருக்குது, ஏ வந்து பியோட கனெக்ட் ஆயிருக்கு, பி வந்து சியோட கனெக்ட் ஆயிருக்கு, ஆனால் ஏசி இல்லை அப்படின்னா இது என்ன கிடையாதுன்னா டிரான்சிட்டிவ் இல்லை. சரி, சப்போஸ் இப்படி இருக்குது, ஏபிசின்னு மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏவோட பி கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் பியோட சி கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் ஏவும் சியும் கனெக்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ரெண்டும் ப்ரெசன்ட் ஆனால் தான் இந்த சென்டரில் இருக்கிற பியை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், ஏவும் சியும் இருக்கு இல்லைங்களா அது கனெக்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இங்கே அங்கே அவசியமே இல்லைன்றதுனால இதை நம்ம ட்ரிவியலாக என்ன சொல்லிடலாம்னா டிரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி நீங்கள் விஷுவல் பாயிண்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ஷேர் அவர் சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட் சர்க்கிள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.